எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே நிச்சயமாக முழுமையாக வெற்றி பெற முடியும். ஆக இவ்வளோ நாள் இருந்துட்டு ஒருவர் வந்து வாழ்க்கையில் வந்து பல முறை தோல்விகள், தடைகள், சங்கடங்கள், வேதனைகள் பட்டவர்கள் இந்த யோக சக்தி எடுத்தோடனே மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது அந்த தடைகளும் அந்த தடங்களும் அந்த வேதனைகளும் அந்த கவலை பயம் எல்லாம் விலகுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பல வருடகாரங்கள் அவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆக நம்ம அதை பார்த்து நம்ம பயந்து விடக்கூடாது, தயங்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. அவைகளெல்லாம் யோக சக்தியை கொண்டு விலக்கி விடலாம், அது விலகும் ஒன்றொன்றாக. அந்த நிலை வருவதற்கு முன்பே சில பேர் தன்னம்பிக்கை எழுத்துறாங்க. ஸோ என்னாகும், முயற்சி செய்வாங்க, எல்லாம் அது வரக்கூடிய கட்டத்தில் இருக்கும். நமக்கு அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பார்கள். அது கைகூடி வரும்பொழுது அந்த நிலை உருவாகவும் விட்டுருவாங்க. எல்லோருமே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களை உங்கள் துறையில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், தொழில் பார்க்கக்கூடிய பிள்ளைகள், உங்களை பயிற்சி உண்மையாக உறுதியாக செய்யுங்க. இந்த உறுதி அப்படின்றது வந்து வேணும். இப்போ உறுதினா எந்த அளவுக்கு உறுதி வேணும்னா, ஒரு கல் எடுங்க, எடுத்து போட்டு அதை ஒரு கருங்கல் எடுத்து போடுங்க, போட்டு அது மேலே வந்துட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க, அது மேலே தான் நிலையுமே வந்து உள்ளுக்கு போகவே போகாது. அந்த கல் உள்ளுக்கு வந்து தண்ணி நுழையவே நுழையாது. அது மழை பெய்து மலையில் போட்டு வைத்தால் கூட அது நுழையாது, மேலே தான் நுழைஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு உறுதியாக அந்த அதான் சொல்கிறது. அதுபோல் நாம் போடக்கூடிய திட்டங்கள், நம் போடக்கூடிய திட்டங்கள், நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் அப்படி அமைந்திருக்கணும். அதான் நம்பிக்கை. எல்லாம் நான் அடைஞ்சு தீர்வேன், எனக்கு இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்னா அந்த வைராக்கியத்தோடு முயற்சி செய்யணும். முயற்சி என்பது, முயற்சி என்று செய்யும் பொழுதே அது ஒரு வகையான போராட்டம் தான் அல்லவா. வாழ்க்கை என்பது யாருமே வாழ்க்கையிலே போராடாதவர்களே இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு வகையில் போராடி கொண்டு தான் இருப்பவர்கள். அவர்கள் வந்து ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நடுநிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் அதை விட பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையில் அவர்களுக்குன்னு அவங்க நிலையில் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி கொள்வதும் அதை நமக்கு சாதகமாக்கி கொள்வதும் தான் நம்முடைய வேலை. அதற்கு இந்த மன உறுதி தேவை. தன்னம்பிக்கை மன உறுதி இருந்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே.